காயத்ரியை அழைத்து கொண்டு தாய் நாகலாதேவி பார்ப்பதற்காக நீண்ட அரண்மனை கூடத்தில் நடந்து கொண்டிருந்தான் கிருஷ்ணன். கூடத்தின் முனைக்குச் சென்ற கிருஷ்ணன் மெதுவாக திரும்பி பார்த்தான். அதிர்ச்சியில் உறைந்து போய் தூணின் மீது சாய்ந்து கொண்டு கூடத்தின் நடுவே அந்த இருவரும் ஒன்றாக சேர்ந்து போவதையே பார்த்து கொண்டிருந்தார். அந்நாட்டு தலைமை தளபதியும் பெரும் கவிஞரும் முதலமைச்சருமான அப்பாஜி. அவரின் நிலையை கண்ட கிருஷ்ணன் அவரை பார்ப்பதிலிருந்து சற்றென திரும்பி பறந்து கிடந்த நந்தவனத்தின் இன்னொரு பக்கமாக காயத்ரியை அழைத்து கொண்டு மறைந்தே போய்விட்டான். இதுவரை அப்பாஜியின் அறிவுரையையோ அவர் சொல்லும் வார்த்தைகளையோ மீறியதே இல்லை கிருஷ்ணன். இன்று எல்லாம் தலைகீழாக நடப்பதாக அப்பாஜி நினைத்தார். ஊர் பேர் தெரியாத ஒரு பெண்ணை சந்தித்த மாத்திரத்தில் கிருஷ்ணன் எப்படி மாறுவான் என்று அப்பாஜியும் நினைக்கவில்லை. இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது. நாகலாதேவியிடம் சொல்லி ஆக வேண்டும். அவர் சொன்னால் நிச்சயம் இவன் கேட்பான். அந்த காயத்ரியால் இந்த அரண்மனையில் உள்ளவர்களுக்கு ஆபத்து ஏதும் வந்துவிடக்கூடாது என்ற எண்ணம் அப்பொழுது அப்பாஜிக்கு ஏற்பட்டு போனது. அரண்மனை வளாகத்தை ஒட்டி ஒரு மைல் சுற்றளவுக்கு நந்தவனம் பரவி கிடந்தது. அந்த நந்தவனத்தில் இடையிடையே அழகிய நீரூற்றுக்கள் அமர்ந்து கொள்ள ஆங்காங்கே பளிங்கு கற்கள் ஆசனங்களாக அமைக்கப்பட்டிருந்தன. நந்தவனத்தில் ஒவ்வொரு மூலையிலும் வெள்ளி சங்கிலியால் பிணைக்கப்பட்ட தேக்கு மர ஊஞ்சல்கள் ஆங்காங்கே காற்றில் ஆடிக்கொண்டிருந்தன. மயில்களும் ஆங்காங்கே சுதந்திரமாக மேய்ந்து கொண்டிருந்தன. கூண்டில் அடைக்கப்பட்ட புறாக்களும் கிளிகளும் அதிசயமான வண்ண வண்ண பறவைகள் எல்லாம் இறைச்சலிடும் ஓசைகள் நந்தவனத்தில் பிரதிபலித்து கொண்டே இருந்தன. அவ்வளவையும் கண்டு பிரமித்து போனாள் காயத்ரி. நந்தவனத்தில் வெள்ளி சங்கிலியால் தொங்கிக் கொண்டிருந்த நீண்ட ஊஞ்சல் பலகையின் மீது அமர்ந்தான் கிருஷ்ணன். காயத்ரி, சொல்லுங்கள் சக்கரவர்த்தி, ஏன் அங்கே நிற்கிறாய்? இப்படி வந்து உட்கார் என்றான் கிருஷ்ணன். அமைதியாக தலை குனிந்தபடி நின்று கொண்டிருந்தாள் காயத்ரி. காயத்ரி, ஏன் தயங்கி நிற்கிறாய்? ஏதேனும் பயமா என்றான் கிருஷ்ணன். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சக்கரவர்த்தி. நான் உங்கள் அந்தரங்க பணிப்பெண்ணாக நியமிக்கப்பட்டவள் என்றாள் காயத்ரி. இருந்தால் என்ன, சக்கரவர்த்தியின் உத்தரவிற்கு மதிப்பளிக்க வேண்டுமில்லையா என்றான் கிருஷ்ணன். சக்கரவர்த்தி, இப்பொழுதும் உங்கள் ஆணையை நான் ஒருபோதும் மீறமாட்டேன். ஆனால் தாங்கள் இந்த மாபெரும் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி என்பதை மட்டும் நினைவு கொள்ள வேண்டும். கோடிக்கணக்கான இந்து மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்காகவே தாங்கள் இப்பொழுது சக்கரவர்த்தியாக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட சக்கரவர்த்தியின் முன் நான் நின்றிருப்பதே பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் என்றாள் காயத்ரி. மெதுவாக புன்னகைத்தான் கிருஷ்ணன். முக்கியமான பணி ஏதேனும் இருந்தால் சொல்லுங்கள், இப்பொழுதே செய்ய காத்திருக்கிறேன் என்றாள் காயத்ரி. காயத்ரி மாமனர் கிருஷ்ணதேவராயரையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் எதையோ கேட்க விரும்புவது போல் தெரிந்தது கிருஷ்ணனுக்கு. என்ன அப்படி பார்க்கிறாய் என்றார் கிருஷ்ணன். ஒன்றும் இல்லை என பார்வையை தரையை நோக்கி தாழ்த்தி கொண்டாள் காயத்ரி. காயத்ரி,
எதுவாயிருந்தாலும் பரவாயில்லை, நீ என் அந்தரங்க காரியதரிசி, தைரியமாக கேள் என்றான் கிருஷ்ணன். சக்கரவர்த்தி, தாங்கள் என் கையில் தாம்பூலத்தை கொடுக்க முற்பட்ட போது தங்களின் கையை பற்றி வெளியே அழைத்துச் சென்றாரே அப்பாஜி, என்னை தங்களின் பணிப்பெண்ணாக அமர்த்திக் கொள்ள வேண்டாம் என சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் என்றாள் காயத்ரி. ஆமாம், உன்னை பற்றிய விவரங்கள் ஏதும் தெரியவில்லை, நீயும் சொல்லவில்லை என்றான் கிருஷ்ணன். இருந்தாலும் இதோ இந்த ஊஞ்சலின் பக்கமாவது ஒன்று உட்கார் என்றான் கிருஷ்ணன். வேண்டாம் சக்கரவர்த்தி என்றாள் காயத்ரி. பரவாயில்லை, உனக்காக நான் கருணை காட்டுகிறேன். இதோ இந்த ஊஞ்சலின் பக்கம் இல்லையென்றாலும் அந்த பளிங்கு கற்களின் மீதாவது அமர்ந்து நான் சொல்வதையாவது கேள் என்றான் கிருஷ்ணன். தாங்கள் அமர்ந்திருக்கும் இந்த ஊஞ்சலிலோ அல்லது பக்கத்தில் வந்து நிற்கவோ கூட நான் தகுதியற்றவள். தாங்கள் இந்நாட்டு சக்கரவர்த்தி என மீண்டும் கூறினாள் காயத்ரி. இருந்தாலும் சக்கரவர்த்தியின் வார்த்தைக்கு மதிப்பளிக்க வேண்டுமென்ற நோக்கில் ஊஞ்சலில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த வெள்ளிச் சங்கிலியை பற்றி ஊஞ்சலை ஒற்றி நின்றாள் காயத்ரி. சற்று பயத்துடனே சக்கரவர்த்தி கிருஷ்ணனின் பக்கத்தில் இருந்த கொன்றை மரத்தின் கீழ் போடப்பட்ட அந்த பளிங்கு கல்லின் மீது தள்ளி அமர்ந்தாள் காயத்ரி. காயத்ரி, சொல்லுங்கள் சக்கரவர்த்தி, நீ யார், எங்கிருந்து வந்தாய்? அப்பாஜியிடம் கூட பேசவில்லை என்கிறார், அவர் சொல்வதும் நியாயம்தானே? சரி, இப்பொழுதாவது என்னிடம் சொல் என்றான் கிருஷ்ணன். சமயம் வரும்பொழுது எல்லா விவரங்களையும் மறைக்காமல் தங்களுக்கு சொல்கிறேன், அதுவரை தாங்கள் என்னிடம் எதுவும் கேட்க வேண்டாம் என்றாள் காயத்ரி. கடந்த கால நினைவுகள், துயரச் சம்பவங்கள் யாவும் அவள் முகத்திலும் கண்களிலும் பிரதிபலித்தன. வேறு எதையும் காயத்ரி சொல்லாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். துங்கபத்ரா நதியின் சில்லென்று காற்று மாதங்கா பருவதத்தின் உச்சியில் மோதி நந்தவனத்தில் அலை பாய்ந்து சென்றன. வாழ்க்கையில் துயரங்கள் எப்பொழுது வரும், எப்படி வரும் என்பதெல்லாம் எவருக்கும் அது சொல்வதில்லையே. இப்பொழுது அதே மனநிலையில்தான் மன்னர் கிருஷ்ணதேவராயரும் இருந்தார். காயத்ரி, சொல்லுங்கள் சக்கரவர்த்தி, இதோ நீ பார்க்கிறாயே இந்த அரண்மனை, இந்த நந்தவனம் எதுவுமே எனக்கு சொந்தமானதாக இருந்ததில்லை என்றான் கிருஷ்ணன். காயத்ரி ஆச்சரியத்தில் மிதந்து போனாள். சக்கரவர்த்திக்கு கிறுக்கு பிடித்து விட்டதோ என ஒரு நிமிடம் எண்ணினாள். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறார் சக்கரவர்த்தி என்பதும் அவளுக்கு புரியவில்லை. தாங்கள் இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி என்பதையே மறந்து பேசுகிறீர்கள் என்றாள் காயத்ரி. நான் சொல்வதெல்லாம் உண்மை காயத்ரி என்றான் கிருஷ்ணன். அது எப்படி என்றால் ஆச்சரியத்துடன் கேட்டாள் காயத்ரி. அவரிடம் சொல்லலாமா வேண்டாமா என ஒரு நிமிடம் யோசனை செய்தான் கிருஷ்ணன். சக்கரவர்த்தி, தங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் எதுவும் சொல்ல வேண்டாம் என்றாள் காயத்ரி. என் தாயும் ஒரு பெண், நீயும் ஒரு பெண்தானே என்றார் கிருஷ்ணன். ஆம், அதில் என்ன சந்தேகம் சக்கரவர்த்தி என்றாள் காயத்ரி. என் கூட பிறந்த சகோதரனோ சகோதரிகளோ எவருமே இல்லை. உன்னை என் அந்தரங்க பணிப்பெண்ணாக நியமித்து கொண்டேனே, அப்பொழுதே உன்னை என் சகோதரியாக ஏற்றுக்கொண்டேன் என்றான் கிருஷ்ணன். காயத்ரியின் கண்களில் நீர் கசிந்து போனது. காயத்ரி, எனக்கு 5 வயது நடக்கும்பொழுது இந்நாட்டு முன்னாள் சக்கரவர்த்தியும் என் தந்தையுமான நரசிம்ம நாயக்கர் காலமாகிவிட்டார். அப்பொழுது எனக்கு எதுவுமே தெரியவில்லை. யார் யார் என்ன உறவு என்பதும் எனக்கு தெரியாது. என் தாய் நாகலாதேவியை சார்ந்தே இருந்தேன். என் தாயும் நானும் அந்த துங்கபத்ரா நதிக்கு அறை அப்பால் வெங்கடத்தையா என்ற பெரியவர் ஒருவரின் ஆசிரமத்திலேயே தங்கிவிட்டோம் என்றான் கிருஷ்ணன். சக்கரவர்த்தி, எனக்காக ஏதேனும் கதை சொல்கிறீர்களா என்றாள் காயத்ரி.
கிருஷ்ணன் நந்தவனத்திற்குள் எவரேனும் வருகிறார்களா என திரும்பி பார்த்தான். அவர்கள் இருவரையும் தவிர வேற எவரும் அங்கு இல்லை. காயத்ரி, அப்பாஜியை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்றான் கிருஷ்ணன். எனக்கு எதுவுமே தெரியாது சக்கரவர்த்தி என்றாள் காயத்ரி. நான் 5 வயது பையனாக அந்த ஆசிரமத்தில் தங்கியிருந்த போது ஒரு நாள் நதியை கடந்து ஆசிரமத்திற்கு வந்தார் அப்பாஜி. அவரை நமஸ்கரித்து உள்ளே அழைத்து வந்தார் என் தாய். அவரை என்ன சொல்லி அழைப்பது என்று கூட எனக்கு தெரியாது. அவர் அருகில் போய் நின்றதுமே என்னையே பார்த்து கொண்டிருந்தார் அப்பாஜி என்றான் கிருஷ்ணன். சக்கரவர்த்தி மிக சோகமாக இருக்கிறதே என்றாள் காயத்ரி. கிருஷ்ணனின் கண்களிலும் நீர் துளித்தன. அதை காட்டிக்கொள்ளாமல் தன் தோளின் மீது போட்டிருந்த துண்டால் மெதுவாக துடைத்து கொண்டான் கிருஷ்ணன். மயிலின் நகவல் சத்தம் நந்தவனத்தையும் தாண்டி கேட்டுக்கொண்டிருந்தது. சில மயில்கள் அவர்கள் இருவரையும் கடந்து ஓடிக்கொண்டிருந்தது. அவற்றில் ஒன்றை பிடிக்க காயத்ரி முயன்றால் அவை பறந்து வேறு பக்கம் நகர்ந்து விட்டன. கிருஷ்ணனே தொடர்ந்தான். கிருஷ்ணா, அரண்மனைக்கு போகலாமா என்று என்னிடம் கேட்டார் அப்பாஜி. எனக்கு எதுவுமே புரியவில்லை. அம்மாவின் புடவை தலைப்பை பற்றி அவர் அருகே போய் நின்று கொண்டேன். என் தாய் நாகலாதேவியை விட்டு அங்கிருந்து நான் வரக்கூடாது என்ற எண்ணம் எனக்கு அப்போது ஏற்பட்டது. எங்கள் நிலைமையை உணர்ந்து கொண்ட அப்பாஜி அம்மாவிடம் எதையோ சொன்னார். அவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த என் தாய் நாகலாதேவிக்கு கண்கள் இருந்து நீர் கொட்டி கொண்டிருந்தது. எதற்காக என் தாய் அழுகிறார் என்பது கூட அப்போது எனக்கு தெரியாது. அரண்மனையில் தங்குவதற்கு தனி மாளிகையை ஏற்பாடு செய்து தருகிறேன், அரண்மனைக்கு வந்துவிடுங்கள் என்றார் அப்பாஜி. அப்பொழுது அரண்மனையில் எனது தந்தையின் முதல் மனைவியும் பட்டத்து ராணியமாய் இருப்பவருமான திப்பாம்பாவும் அவர்களது ஆட்களுமே அரண்மனை வளாகங்களில் இருந்தனர். மீண்டும் அரண்மனைக்கு திரும்பி வந்தால் எனது பெரியம்மை திப்பம்பா மூலம் எங்கள் இருவரின் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை என்பதை தாய் உணர்ந்து கொண்டதால் வர மறுத்துவிட்டார். இந்த ஆசிரமமே போதும், இங்கேயே நாங்கள் வாழ்ந்து கொள்கிறோம் என அப்பாஜியிடம் தெரிவித்து விட்டார் என் தாய். ஆனால் என்னையாவது எப்படியாவது அழைத்து வந்துவிட வேண்டும் என்று விரும்பினார் அப்பாஜி. என் தாயின் கண்ணீருக்கு அப்பொழுது எனக்கு எந்த அர்த்தமும் புரியவில்லை, எதுவும் விளங்கவில்லை. நான் அந்த ஆசிரமத்தின் படிகளில் அமர்ந்து கொண்டு ஓடுகின்ற அந்த துங்கபத்திர நதியையே பார்த்து கொண்டிருந்தேன். காலம் எப்படி செல்லும், எப்படிப்பட்டதாக அமையும் என்பது கூட எனக்கு அப்பொழுது சுத்தமாக தெரியவே தெரியாது என்றார் கிருஷ்ணன். காயத்ரி, சொல்லுங்கள் சக்கரவர்த்தி. என் எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டும் என்று அந்த விருப்பாட்ச சிவனை வேண்டிக் கொண்டார் என் தாய் நாகலாதேவி. அரண்மனையில் என் உயிருக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் ஆபத்து வரலாம் என்பதை அப்பாஜியும் உணர்ந்து கொண்டார். அதனால் அரண்மனைக்கு அழைத்துச் செல்லாமல் அரண்மனையிலிருந்து 5 மைல் தூரத்தில் இருந்த அப்பாஜியின் மாளிகைக்கு என்னை அழைத்துச் சென்றுவிட முடிவு செய்து என் தாயிடம் தெரிவித்தார் அப்பாஜி. என் தாய் நாகலாதேவிக்கும் சரியனப்பட்டது. நான் நல்லபடியாக வளர வேண்டும் என நினைத்தால் என் தாய். அப்பாஜி தன் மாளிகையை பாதுகாப்பு மிகுந்த பகுதியாக அப்பொழுது வைத்திருந்தார். என் தாய் வர மறுத்து அந்த ஆசிரமத்திலேயே தங்கிவிட்டார். என்னை மட்டும் அழைத்து கொண்டு
தன் மாளிகைக்கு வந்துவிட்டார் அப்பாஜி என்றார் கிருஷ்ணன். அவர் எனது தந்தை ஸ்தானத்திலிருந்து அவரது பிள்ளைகளோடு பிள்ளையாய் என்னை வளர்க்கத் தொடங்கினார் அப்பாஜி என்றான் கிருஷ்ணன். அந்த இளம்பெண் காயத்ரிக்கு எதையும் பேச முடியாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். சக்கரவர்த்தியின் வாழ்க்கையிலும் இவ்வளவு துயரமா என வியந்தாள் காயத்ரி. அவர்கள் இருவரையும் தேடிக்கொண்டு அந்த நேரத்தில் காவலாளி வருவது அப்போது கிருஷ்ணனுக்கு தெரிந்தது. தங்கத்தட்டில் தங்க கோப்பைகளில் பழரசமும் தட்டில் சில வகையான பழங்களும் இருந்ததைக் கண்டு தானே ஓடிச் சென்று சக்கரவர்த்திக்காக அதை பெற்று வந்து கிருஷ்ணன் முன் நீட்டினாள் காயத்ரி. அந்த நேரத்தில் தூரத்தில் அவர்களை நோக்கி அப்பாஜி வருவது கிருஷ்ணனுக்கு தெரிந்தது. இதனுடைய அடுத்த தொடர் அடுத்த நிலைக்கு அதுவரை நீங்கள் காத்திருங்கள்.